ரோட்ல என்னது லாரியில அடிபட்டு சித்திர போற என்ன மிரட்டிய லாரியில அடிபட்டு சித்திர போயிரு அப்ப பிளான் பண்ணிட்டிய பிளான் பண்ணிட்டிய நீ அவனை கொல்லணும்னு எப்படிடா நீ பேசலாம் லாரியில அடிபட்டு சாவேன்னு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்குற நீ உன் கூட பிறந்த தம்பியா இருந்த அப்படி சொல்வியாடா நாரப்பாயில நாரப்பாயில ஒவ்வொரு உறுப்பினர் கட்டியும் மினிமம் இருநூறு ரூபா கந்து வட்டி வசூல் பண்ற மாதிரி வசூல் பண்ணி உன் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க ஈழ தமிழர்கள் பேரை சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்க உண்டியல் குலுக்கிக்கிட்டு இருக்க நேத்து வரைக்கும் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இருந்த நாயினி இன்னைக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இருக்க உன்னுடைய அரசியல் ஒன்னு இப்படி போகுது இல்ல இப்படி போகுது கருணாநிதி பீரியட்ல கருணாநிதி எங்க தகப்பனார் என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஃபாலோ விஜயலட்சுமி என்னைக்கு தொடப்பு கட்டையால அடிக்குதோ அன்னைக்கே பட்டி அடிக்கிற நீ மாற்று சிந்தனை மாற்று விஷயத்துல நீ போய்கிட்டு இருக்க அவனை கோமாளிங்கிற அப்ப நீ யாரா நீ ஒன்னா நம்பர் கோமாளி நீ ஒன்னும் வீர போராளி கிடையாது எங்க போய் போராடின நீ என்ன விஷயத்துக்கு போராடின அதை சொல்லு உன்னுடைய போராட்டமே அந்த மைக்கு தான் நான் நாலு அப்படி மைக்க கொடுக்கலன்னு நீ அரசியல் காணாம போச்சு சாட்டை துறைமுருகன் அப்படின்ட்டு ஒரு அரட்டவுசர் அவன் ஒரு இதுல பேசிக்கிட்டு நேற்று வரைக்கும் எங்கள் அண்ணே ஆதரவு தான் தெரிச்சாரு இன்றைக்கி விஜய்யை திருத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீ யாரா திருத்துறதுக்கு தவறு சீமான் முதல்ல அந்த அரட்டவுசு கோமன உருவி சாட்டை பேச்செல்லாம் கேட்காது அவன் ஒரு ஒன்னா நம்பர் லூஸு நீ ஒரு பெரிய லூஸ்னா அவன் ஒரு குட்டி லூஸு உனக்கு எதிரி வேற யாருமே கிடையாது அந்த பிரிச்சாலி தான் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறத எழுதி வச்சுக்க சீமான் உன்னுடைய அரசியலுடைய அடி வேறையே கடிச்சு துப்பிட்டு போற போறேன் அவன் இத்தனை நம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர் நின்றுக்கல அத்தனை ஈத்தனைகளையும் நான் கேட்கிறேன் அவனை நம்பி களத்துல நிக்கிறீங்கல்ல சத்தியமா சொல்றேன் உங்க உங்க பொன்னாட்டி பிள்ளைங்க உங்க அப்பா அம்மாவை கேட்டு பாருங்களா டே எத்தனை லட்சம் எத்தனை கோடி அந்த நாயை நம்பி காலி பண்ணிருக்கீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சத்தியமா சொல்லுங்க உங்க ஆத்தா மேல உங்க அப்பா மேல உங்க குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்லுங்க உங்க கிட்ட அவன் பிச்சை கேட்கல

வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் தம்பி விஜய் மாநாடு இன்றைக்கி வரைக்கும் பரபரப்பா பரபரப்பாக எல்லா அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலும் பேசும் பொருள் ஆகிவிட்டது இதில் திருமாவளவன் ஒரு பக்கம் அப்படி பேசிட்டு வாந்தி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டார் இப்போ ஏன் தம்பி ஏன் தம்பி ஏன் தம்பின்னு சொல்லிகிட்டு இருந்த இந்த சைமன்கிற அற வேக்காடு சீமான் பய ஏடா குடமாக பேச்சு அதாவது ஒரு எல்லையை தாண்டி பேசிக்கிட்டு ஆமாம் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் தம்பி நகமும் சதையும் ஒன்று ரத்தமும் நாளமும் ஒன்று நானின்றி அவன் இல்லை அவனின்றி நான் இல்லை அப்படின்னு ஏக மனதாக பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ அப்படியே அந்த விஜயுடைய மாநாட்டுக்கு பிறகு அவர் பேசிக்கிட்டு இருக்க வார்த்தையெல்லாம் காது கொடுத்து கேட்கலை சென்டிமெண்ட்டாகவே ரொம்ப விஜய் ரசிகர்களுக்கு மத்தியில் கொந்தளிப்பை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டு இருக்குது அதாவது ஸோ ஒரு மூணாவது ஆள் அதாவது விஜய் ரசிகர்கள் விஜய் ஆதரவாளர்களை தாண்டி யார் கேட்டாலும் சீமான் பேசுறது அருவருக்கத்தக்க வார்த்தையாக மட்டுமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இந்த சாட்டை துறைமுருகன் அப்படின்ட்டு ஒரு அரட்டவுசரு அவன் ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்கேன் நேற்று வரைக்கும் எங்கள் அண்ணே ஆதரவு தான் தெரிச்சாரு இன்றைக்கி விஜயை திருத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீ யாரா திருத்துறதுக்கு நீங்கள் யார் ஆ குழந்தையா விஜய் நான் குழந்தையா சொல்லு ஒரு ஐம்பது வயதை தொட்டு விட்ட ஒரு நபர் அரசியலுக்கு ஒரு 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 ரஜினிகாந்த் மாதிரி வரேன் 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 வரேன்னு சொல்லாமல் முடிவெடுத்தான் வந்துட்டான் நேற்று வரைக்கும் அவன் வியாபாரி நடிகர் ஓகே அதெல்லாம் விஷயம் வேறு அந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வர வேண்டாம் இன்றைக்கி அவன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் மக்களுக்கு பண்ணணும் தன்னுடைய ரசிகர்களை நல்லா கேட்டங்க மாநாட்டுக்கு முத நாள் வரைக்கும் ரசிகர்கள்னு சொன்ன அதே வார்த் வாய் மாநாட்டுக்கு முத நாள் இன்னிலேருந்து என்னுடைய உடன்பிறப்புகள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்குவம் வந்ததில்லை விஜய்க்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை தானே எல்லாமே அவர் பேசினது எல்லாமே தொலைநோக்கு சொன்னது தானே இன்னைக்கே ஆரம்பிச்சு இன்னைக்கே நான் பதவி கட்டல உட்காரன்னு சொல்லலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்டலில் அமர ஒரு முயற்சி செய்வேன்ற ஒரு பாணியில தானே போறாரு நீ ஏன்டா எகிறீங்க உங்களுக்கு ஏன்டா இவ்வளவு ஏதோ கோட் படத்துல வர மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனை அப்பம்புள்ள பிரச்சனை இதை நீங்க ஒரு சினிமாட்டிக்கா என் கொண்டு போறீங்க தவறு சீமான் முதல்ல அந்த அரட்டவுசு கோமன உருவி சாட்டை பேச்செல்லாம் கேட்காது அவன் ஒரு ஒன்னா நம்பர் லூஸு நீ ஒரு பெரிய லூசுன்னா அவன் ஒரு குட்டி லூஸு உனக்கு எதிரி வேற யாருமே கிடையாது அந்த பெருச்சாலி தான் அந்த பெருச்சாலியை கூடவே வச்சுட்டு இருக்க பற்றியா அவன் சின்ன சுண்டெலின்லாம் நினைக்காது இருக்கிறதுலே பெரிய பெருச்சாலி ஃப்யூச்சரில் நான் சொல்றதை எழுதி வச்சுக்க சீமான் உன்னுடைய அரசியலுடைய அடி வேறையே கடித்து துப்பிட்டு போகிற போறவன் அவன் தான் வேணா எழுதி வச்சுக்க சத்தியமா சொல்றேன் நடக்குதா இல்லையான்னு அவனெல்லாம் தூக்கி கோபுரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் பேச்ச நம்பிக்கிட்டு இருக்கேன் தப்பு முதல்ல அப்புறமா இன்னொரு விஷயம் சீமான் பேசுனது ரொம்ப கேவலத்திலும் கேவலமாக இருக்குது அதாவது ஒன்று நீ அங்கிட்டு இருக்கணும் இல்லை நீ இங்கிட்ட இருக்கணும் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் ரோட்டில் என்னது லாரியில் அடிபட்டு சித்திர போகிற என்ன மிரட்டுறியா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறானி உன் கூட பிறந்த தம்பியாக இருந்தால் அப்படி சொல்வியாடா நாரப்பாயில் நாரப்பாயில உன் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தா சொல்வியா லாரியில் அடிபட்டு செத்துரை போயிடும் அப்போ பிளான் பண்ணிட்டியா பிளான் பண்ணிட்டியா நீ அவனை கொல்லணும்னு தப்பு சீமான் மனசில் உள்ளதே வாயில் வார்த்தையாக வரும் அரசியலில் ஆயிரம் விமர்சனம் பண்ணு ஆயிரம் விமர்சனம் பண்ணு தப்பே கிடையாது நீ தானே எல்லாரையும் அவன் அவன் சொல்கிற இப்போ நாங்களாம் அவன் அவன் காரணமே உங்களை மாதிரி ஆளுங்க தான் உங்களை மாதிரி ஆளுங்களால் தான் அவன் இவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்கு நீ பேசலாம் லாரியில் அடிபட்டு சாவேன்னு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற நீ நீ ஒவ்வொரு உறுப்பினர் கட்டியும் மினிமம் இரநூறுவா கந்து வட்டி வசூல் பண்ணுற மாதிரி வசூல் பண்ணி உன் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க ஈழத்தமிழர்கள் பேரை சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்க உண்டியல் குலுக்கிக்கிட்டு இருக்க நேத்து வரைக்கும் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இருந்த நாயினி இன்னைக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னுக்கிட்டு இருக்க உன்னுடைய அரசியல் ஒன்று இப்படி போகுது இல்லை இப்படி போகுது ஒரு நேர்கோட்டில் போதா சொல்லு எதிர் எது திசையில் தான் நீ பயணம் செய்யிட்டு இருக்க அப்பனா எடப்பாடி பிரேரில் எடப்பாடியை நீ எதிர்த்துனேன் இன்னைக்கு எடப்பாடி எங்கள் தகப்பனா இருக்கிற கருணாநிதி பீரியடில் கருணாநிதி எங்கள் தகப்பனார் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஃபாலோ விஜயலட்சுமி என்னைக்கு கட்டையால் அடிக்குதோ அன்னைக்கே பல்ட்டி அடிக்கிற நீ மாற்று சிந்தனை மாற்று விஷயத்தில் நீ போய்கிட்டு இருக்க அவனை கோமாளிங்கிற அப்போ நீ யார்ரா நீ ஒன்னா நம்பர் கோமாளி ஒன்னா நம்பர் கோமாளி வந்துட்டேன் கோமாளி அப்படி தாண்டா உன்னை பார்க்குறாங்க நீ ஒன்றும் வீர போராளி கிடையாது எங்கே போய் போராடின நீ என்ன விஷயத்துக்கு போராடினா அதை சொல்லு உன்னுடைய போராட்டமே அந்த மைக்கு தான் நாலு நிருபர்கள் அப்படி மைக்க கொடுக்கலன்னு நீ அரசியல் காணாம போச்சு நீ பேசுறிய அவனை லாரியில் அடிபட்டு இன்னைக்கு நான் சொல்றேன் ஏதோ ஒரு மேடையில் கத்தி கத்தி கத்தியே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட போறாடா நீ அதான்டா உண்மை நடக்குதா இல்லையான்னு பாரு சத்தியம் நடக்குதா இல்லையான்னு பாரு எங்க பார்த்தாலும் க உயிரை கொடுத்த வா 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 வாந்தி எடுக்கிறதே உனக்கு வேலையா போயிடுச்சு இடுப்புங்களை கூட வச்சு அவங்க கிட்ட ஹிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி பேசுற நாய் நீ விஜய் உடைய அதிகாரத்தை ஆட்சி மொழிய ஆட்சி கனவை அசத்து பார்க்கற அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவாகவே இருக்கட்டும் அந்த தம்பியை நம்ம பாராட்டுவோம் லட்சக்கணக்கான பேர் அவனை தேடி அந்த மீட்டிங்க்கு ஏன் போனோம் எதுக்கு போனோம் எதுக்கு போனோன்றேன் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கேன் விஜய் ஒரு மாற்றத்தை கொடுப்பான் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு என்ன கனவுகள் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமேங்கிற ஒரு ஒரு நெறி மக்களுக்குள்ள ஒரு நெறி ஒரு நெறியோட மக்கள் வாழ்றது உனக்கு பிடிக்கலையா யோசிக்காம எல்லாம் பின்னாடி வரணும் ஏய் நான் திரும்ப கேட்குறேன் எந்த மீட்டிங்கில் நான் ஒன் திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிறேன் நீ மட்டும்தான் பேசி கொண்டு இருக்கிறாயே தவிர வேற எவனடா நீ வளர்த்துருக்க சொல்லு ஒவ்வொரு தேர்தல் காலத்திலையும் தேர்தல் வேட்பாளர்கள் நல்லா கேட்குறேன் டேய் அவனை நம்பி அந்த ஈத்திரையை நம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை நின்று அத்தனை ஈத்திரைகளையும் நான் கேட்குறேன் அவனை நம்பி களத்தில் நிக்கிறீங்க இல்ல சத்தியமாக சத்தியமா சொல்றேன் உங்க பொண்டாடி பிள்ளைங்க உங்க அப்பா அம்மாவை கேட்டு பாருங்களா டேய் எத்தனை லட்சம் எத்தனை கோடியில் அந்த நாயை நம்பி காலி பண்ணியிருக்கீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சத்தியமா சொல்லுங்க உங்க ஆத்தா மேல உங்க அப்பா மேல உங்க குலதெய்வத்தை மேல சத்தியமா சொல்லுங்க உங்க கட்ட எல்லாம் அவன் பிச்சை கேட்கல ஏய் கட்சிக்கு ஒரு ஒரு இரநூறுவா கொடு முந்நூறுவா கொடு ஐநூறுவா கொடு ரெண்டாயிரம் கொடு கேட்டானா இல்லையா சந்தா காசு வசூல் பண்ணானா இல்லையா விஜய் அப்படி வசூல் பண்ணானா அவன் உழைத்து சம்பாதித்த பணத்தை மாநாட்டுக்கு செலவு போய்தான் தொப்படா யதார்த்தமா பட்டும் படாம ஒரு குழந்தை சொல்லுது ஐம்பது வயது குழந்தை சொல்லுது பட்டும் படாம யாரையும் நான் காட்டி கொடுக்க விரும்பவில்லை என்னை எல்லாம் கஷ்டப்படுத்தினது உண்மை ஒரு கண் அப்படி அசைச்சிருந்தா ஒரு சிட்டிக்கை போட்டு சொல்லி இருந்தா சொல்லு நீ காணாமலேயே போயிருப்ப நீ மிரட்ட லாரி வச்சு தூக்கிருவ எங்கடா தூக்குடா பார்ப்போம் நானே விஜய்யை வர சொல்கிறேன் நான் வர சொல்றேன் வருவா என் தம்பி வருவா லாரி வச்சு ஏற்றுடா பார்ப்போம் ஓ எச்சகலா நாய் முதல்ல மொதல் கொண்டாட்டி விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லுடா விஜய ஏற்று கொள்கிறாரா அவ்வளோ பெரிய அப்பா நீ டேய் விஜய் எனக்கு நல்லவன் கட்டவே அதெல்லாம் நம்பி கிடையாது லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னாடி இருக்காங்க அவன் நல்லது செய்யலன்னு வச்சுக்கோ அதுக்கு பதில் அந்த தொண்டர்களே செய்வாங்க அது வேற அது வேற ஆனால் நீ பேசுறது வேற திருமாவளவன் எப்படிதான் மாநாடு முடிச்ச உடனே நாலு நாள் நாலு நாள் ஒரே டார்ச்சர் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்லாம் தெரியாது காரணம் என்னென்னா அவர் தொகுதியில் மாநாடு போட்டது அதனுடைய வழி அது ஏற்கனவே ரெண்டு மூணு காணொலியில் நான் பேசியிருக்கேன் ஓகேங்களா இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு நாளில் ஊடகத்தில் பேச்சு விரைவில் இந்த வர ஆறாம் தேதி ஏழாம் தேதி விஜயும் திருமாவளவனும் ஒன்றா பேசப்படுறாங்க அது பேசுகிறாங்களோ உண்மையோ பொய்யோ அது ரெண்டாவது விஷயம் அது நம்மளுக்கு தேவையில்லை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை வரும்போது கத்திரிக்காய் முளைச்சா கடைத்திற்கு வரும் வரும்போது பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் இந்த சைமன் சீமான் என்கிற அறவேக்காடு வாய மூடிக்கிட்டு இருக்கணும் விஜய் பக்கா தமிழன் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் தான் பிறந்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பெரியாரை பத்தி பேசினான் ஏன் திட்டுற ஏன் திட்டுற ராஜராஜ சோழன் அஞ்சல அம்மா கட் அவுட்லாம் வச்சானா உனக்கு எதுக்குடா உடனே சொல்றேன் நான் தீட்டிய ஓவியம் நான் வரைஞ்ச ஓவியம் நீ எங்கடா வரைஞ்ச பிரஸ் பிடிக்க தெரியுமா நாய உனக்கு பிரஸ் பிடிக்க தெரியுமா சுண்ணா படிக்கிற வேலை என்னச்சியா இருக்கிற உன் தொண்டர்கள் எல்லாம் நம்பி வராம அவனுக்கெல்லாம் சுண்ணா படிச்சின்னு இருக்கிறிய அந்த வேலை நினைச்சியா நான் வரைந்த படத்தை அவன் கட் அவுட்டா வச்சிட்டான் அஞ்சல யாரு ராஜராஜ சோழன் யாரு யாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரு பெரியார் யாரு இவங்கெல்லாம் இந்த சீமான் தெருப்புறக்கின் நாய் இல்லாம யாருக்கும் தெரியாதான் நீ தெருப்புறக்கின் நாய் 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 வெச்சகலா நாயை லாரி வச்சு கொள்கிற ஆ இன்னொரு வாட்டி சொல்லிடுறாத தமிழ்நாட்டில் எங்க போனாலும் ஓ ஒன்னு ரசிகர்களே உன்னுடைய தொண்டர்கள் பின் எடுத்துருவாங்க அவனைய ஆ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரராடா டேய் வார்த்தைன்னு ஒன்று இருக்குது வார்த்தைக்கு வலிமை வலிமைதாஸ் என்னதான் சரக்கு அடிச்சாலும் உங்க ஆத்தாலையும் அம்மாவையும் இப்படிதான் பேசுவேன் கூடமா உங்க அப்பா அம்மாவை கொன்றுவேன் உன் பொன்னாடி மூலிய கொன்றுவேன் சொல்லு பார்ப்போம் சொல்லுவியா நேத்து வரைக்கும் என் தம்பின்னு சொன்னியடா படுவாவி நீக்கி லாரி எடுத்து கொள்ளுவீங்க தாங்கள சீமான் தவறு நான் ஒன்றும் விஜய் ரசிகர் கிடையாது ஓகேங்களா நான் ஒன்றும் விஜய் கட்சியில் தொண்டனும் நிர்வாகியும் கிடையாது கோம் தவறு ஃபைட் ஃபார் ரைட்டுன்னு எங்கள் ஐயன் கற்றுக் கொடுத்தான் எனக்கு நீங்கள் என்னடான்னா பேசுறது ஓவராக இருக்குது இந்த காவல்துறை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வாந்தி எடுத்தால் போய் பிடிச்சிக்கிறீங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏன் கட்டுக்காமல் இருக்கீங்க இந்த சாட்டை துருமுறையே ராஜீவ்காந்தி சமாதியில் வச்சுக்கிட்டு இந்த ஆளை நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னா ஒரு வீடியோ பதிவிட்டான் அன்றைக்கே தூக்கி குண்டாசில் போட்டிருக்கணும் பத்து வருஷம் வெளியில் வராமல் போட்டுக்கணும் அவன் அவன் அன்னைக்கே உதச்சிருந்தீங்கன்னா இந்த நாய் எல்லாம் திருப்பூர்க்கிங்கெல்லாம் வளர்ந்துருக்குமா யார் மேலே தப்பு காவல்துறையே கடுமையாக சாப்பிட்றேன் ஒரு முறையாக பர்மிஷன் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கான் சார் ஒரு மீட்டிங்கு ஓகேங்களா ஒரு சில குறைகள் நிறைகள் நானே விஜய்க்கு எதிராக சொல்லியிருக்கேன் அது திருப்திக்கோ காவல்துறைக்கு நானே குறிப்பிட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அது என்னன்னு பாருங்கள் ஏன்னா எங்களை ட்ரெயின் அப் பண்ணதோ டிராபிக் ராமசாமி நாங்கள் அப்படிதான் இருப்போம் நாங்கள் எங்களுடைய ஃபோக்கஸ் அப்படி தான் இருக்கும் யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்போம் உன்னுடைய பாணி எப்படி இருந்திருக்கணும் அதே மாதிரி ஒரு களத்தில் ஏற்பாடு பண்ணி பேசி இருக்கணும் ஏதோ ஒரு மீட்டிங்கு போகிற அங்கே போய் விஜய் விஜயை மறைமுகமாக மிரட்டுற விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி எச்ச நாயங்களுக்கெல்லாம் பதில் விஜய் தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை தம்பிகளா நீங்களும் சொல்லலாம் சரிங்களா சீமான் எங்கெங்க வரானோ அந்த நாய் எங்கெங்க வருதோ முற்றுகை இடுங்க யோசிக்க யோசிக்காதீங்க ஆமா யோசிக்க யோசிக்காது முற்றுகை இடுங்க சட்டையை பிடிச்சு கேளுங்க டேய் பேமானி எப்படா எங்க எங்க அண்ணனை கொள்ள பிளான் பண்ணுவேன்னு கேளுங்க கேளுங்க காணொலி முழு காணொலியை பாருங்கள் நான் அப்படியே சொல்லன்னு போய்ட்டு அடிப்பேன் அதெல்லாம் யோசிக்க யோசிக்க ரெண்டு அப்பப்புங்க அப்பதான் புத்தி வரும் அவனுக்கு விஜய் ரசிகர்கள் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதெல்லாம் நான் உங்களை ரொம்ப மனசளவுல சொல்றேன் உங்களுடைய வேகமும் விவேகமும் எந்த இடத்துல காமிக்கணுமோ அந்தந்த இடத்துல காமிங்க தமிழக வெற்றி உங்களை நம்பி தாண்டா ஆரம்பிச்சிருக்கிறான் என் தம்பி விஜய் உங்களை நம்பி மட்டுமே ஆரம்பிச்சிருக்கான் யாருக்கிட்டையும் உண்டியல் குழுக்கல அவன் சம்பாதித்து சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான பணத்தில் இருந்து வாரி இறைத்து ஒரு மாநாட்டை கூட்டி அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்திருக்கிறான் சீமான் அப்படியா பிச்சை எடுத்த காசுல தாம்பிகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் பிச்சை எடுத்த காசுல நீ சீமான் நாய நீ சினிமாவை சம்பாதிச்ச காசு ஏத்திர நாய் சீமான வந்து லாரியை வச்சு விஜய கொள்வான் திரைப்படத்துடைய இரண்டாம் கட்ட படைப்பிடிப்பு அடுத்த படத்தில் எப்படி விஜய் வராரோ அதை பொறுத்து தான் அவருடைய அரசு இடையிட்டீங்க அதெல்லாம் பிளானே பண்ணாதீங்க அவன் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிட்டான் அந்த கட்டமைப்பு மேடையில் பார்த்தீங்களா அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து யாருமே கூப்பிடல ஒரு பேராசிரியருங்கன்னா ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வந்து யாருன்னே தெரியல அவங்கள அறிமுகப்படுத்துகிறேன் அவங்களுடைய மாநில நிறுவனங்கள் எனக்கே வருத்தம் தான் ஏன் பா அதெல்லாம் யாருன்னே தெரில அறிமுகப்படுத்துகிறீங்க அதுக்கு விளக்கம் இல்லை இருந்தாலும் அவன் அவனுடைய எதிர்பார்ப்பை தூண்டி விட்டது சரி அடுத்தது நிர்வாகி யாரை போட போகிறான் என்ன செய்வான் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் யார் யார் அவனுடைய அடுத்த கோல் என்ன எல்லாவுடைய அரசியலுடைய தொலைநோக்கு பார்வையாளர்களுடைய சிந்தனை அவன் பக்கம் திரும்புதில்ல திரும்ப வச்சிருக்கான்ல நீ ஏண்டா வைத்திலியும் வாயிலாக அடிச்சிக்கிற உன்னுடைய கோபம் கொப்பளிப்பாக வரட்டும் அப்படி கொந்தளிச்சு வரட்டும் நான் வேணாம் சொல்லலை அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்க சீமான் எதை எதை எங்கெங்க எப்ப எப்படி பேசணும்னு ஒன்று இருக்கு ஒன்ன விட சவுண்டா பேசுவேன் நான் ஒன்ன விட சவுண்டா பேசுவேன் சவுண்டா பேசுறவங்களாம் தலைவன் கிடையாது ஓகேவா தொலைநோக்கு சிந்தனையோடு பேசணும் அரசியல் நடத்து நாகரிகமாக நடத்து சரியா இல்லைனா விஜய் ரசிகர்கள் உனக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள்